ஹலோ ஆல் வணக்கம் இந்த வீடியோல நம்ம போறோம் இந்த பார்ட் டூ வீடியோல நம்ம டைப் டூல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் டைப் அண்ட் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி வச்சுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம் சோ அதுல என்னென்ன சாம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குரல் ஃபஸ்ட் ஒன் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டூ ரூ த்ரீ ப்ளஸ் ரூ டூ தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்கியூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்க்யூப் இஸ் வாட் ஸோ எங்க கொஷின்ல எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் கேட்டிருக்கற வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்க்யூபோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம ஒன் பை எக்ஸ்க்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் க்யூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபோட இடத்துல நம்ம சப்ஷியூட் பண்ண போறோம் ஸோ எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்ன்றது ஏ க்யூப்ளஸ் பி கியூப் ஃபார்மேட்ல இருக்கு ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த சம்மே சால்வ் பண்ண போறோம் ஸோ கொஸ்டின்ல எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ரூட் த்ரீ பிளஸ் ரூட் டூ இப்போ இந்த ஒன் பை எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன் பை எக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஒன் பை ரூட் த்ரீ பிளஸ் ரூட் டூ அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் போன வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரூட் டேர்ம்ஸ்லாம் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு காஞ்சி அப்படின்னு ஒன்று எடுப்போம் ஸோ எடுக்கும் போது டினாமினேட்டர்ல இருக்கிறதோட ஆப்போசிட் சைன் தான் நம்ம நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ இங்கேயும் அது எடுக்கும் போது நமக்கு ஒன் பை ரூட் த்ரீ பிளஸ் ரூட் டூ இன்டூ ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ டிவைடட் பை ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூ அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு நியூமரேட்டர்ல ரூட் த்ரீ மைனஸ் ரூட் டூன்ற வேல்யூ கிடைக்கும் அண்ட் டினாமினேட்டர்ல பிளஸ் டேர்மும் இருக்கும் மைனஸ் டர்மும் இருக்கும் ஸோ இப்போ டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்கு ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ நான் இங்க ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்றது ரூட் த்ரீ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு சொல்றது ரூட் டூ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு டினாமினேட்டர்ல 3 டூ அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சாச்சு கொஸ்டின்ல எக்ஸ்யூ பிளஸ் ஒன் பை எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க நான் முன்னாடியே சொன்னேன் அது ஏ கியூ பிளஸ் பி கியூப்ல இருக்குன்னு ஏ கியூ பிளஸ் பி கியூபோட என்னன்னு பாக்கலாம் ஏ க்யூ பிளஸ் பி கியூப் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ பி இன்டூ ஏ பி ஸோ இந்த ஃபார்மேட்லதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஷூட் பண்ண போறோம் ஸோ 1 by X3. ஒன் பை சோ இந்த இடத்துல X3 கியூப் சொல்றது ஏ 1 ஒன் பை எக்ஸ் அப்படின்னு சொல்றது பி கியூப் சோ பேசிக்கா பார்த்தோம்னா x, b டூ எக்ஸ் பி ஈக்வல்ஸ் X ஒன் பை எக்ஸ் ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒன் பை எக்ஸோட வேல்யூஸ்ட் இருக்கிற இடத்துல நம்ம சப்ஷூட் பண்ண போறோம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு டேம் கிடைக்கும்

அதே மாதிரி மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸோ எக்ஸோட டேர்ம் ரூட் த்ரீ பிளஸ் ரூட் டூ இன்டூ ஒன் பை எக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரூட் த்ரீ மைனஸ் போட்டிருக்கோம் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸோ அதுக்கான வேல்யூ நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளஸ் ரூட் டூ அண்ட் மைனஸ் ரூட் டூ இந்த இடத்துலையும் கேன்சல் ஆகிடும் அண்ட் லாஸ்ட் டேர்ம்லயும் பிளஸ் ரூட் டூ மைனஸ் ரூட் டூ கேன்சல் ஆகிடும் ஸோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கிடைக்கும் இப்போ இந்த ரூட் த்ரீ பிளஸ் இந்த ரூட் த்ரீ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு டூ ரூட் த்ரீ அப்படின்றது கிடைக்கும் இந்த டேர்ம் டூ ரூட் த்ரீ த ஹோல் கியூப் ஆகும் அண்ட் இந்த டேர்ம் நீங்க பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்ற ஃபார்முலால இருக்கு ஏ ஏ ஏ பி பி இன்டூ மைனஸ் மைனஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் அண்ட் அங்கே இங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஏ ஸ்கொயர்ன்னு சொல்றது ரூட் த்ரீ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு சொல்றது ரூட் டூ ஸ்கொயர் ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா த்ரீ மைனஸ் டூ அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் அண்ட் இந்த ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீயும் நமக்கு டூ ரூட் த்ரீ அப்படின்ற ஒரு டேம் தான் கிடைக்கும் ஸோ இப்போ இதை நம்ம கியூபை டூக்கும் எடுக்கணும் ரூட் த்ரீக்கும் எடுக்கணும் ஸோ டூ க்யூபுன்றது எயிட் ரூட் த்ரீ க்யூபுன்றது த்ரீ ரூட் த்ரீ அண்ட் இந்த டேர்ம் நமக்கு மைனஸ் த்ரீ மட்டும்தான் இருக்கும் பிகாஸ் த்ரீ மைனஸ் டூன்றது நமக்கு ஒன்னு வரும் அண்ட் இந்த டேர்ம் அப்படியே இருக்கும் டூ ரூட் த்ரீ ஸோ இப்போ எயிட் இன்டூ த்ரீ நம்ம பண்ணணும் அண்ட் மைனஸ் த்ரீ இன்டூ டூ அப்படின்றது மல்டிப்ளை பண்ணணும் எயிட் இன்ட்டு த்ரீ நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ரூட் த்ரீ கிடைக்கும் அண்ட் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ நமக்கு சிக்ஸ் ரூட் த்ரீ அப்படின்றது கிடைக்கும் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் ரூட் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ரூட் த்ரீ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் எயிட்டீன் ரூட் த்ரீ அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்

ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிறத நம்ம ரெண்டா டிவைட் பண்ண போறோம் ஒன்னு எக்ஸ்யூ பிளஸ் ஒய் கியூப் இன்னொன்னு ட்வெண்ட்டி ஒன் எக்ஸ் ஒய் ஸோ இந்த நம்ம ட்வெண்ட்டி ஒன் எக்ஸ் ஒய் நம்ம லாஸ்ட் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண போறது போறதில்லை நம்ம எதை வச்சு சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் க்யூப் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம் ஸோ ஒய் கியூப்ன்றது அகெயின் ஏ கியூ பிளஸ் பிக்யூப் ஃபார்முலால இருக்கு ஏ கியூ பிளஸ் பிக்யூவோட ஃபார்முலா ஏ கியூப் பிக்யூ பிளஸ் த்ரீ ஏ பி இன்டூ ஏ பிளஸ் பி

இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கிற இடத்துல நம்ம செவன் ஸ்டெப் பண்ண போறோம் ரிமைனிங்லாம் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த செவன் கியூப் எடுத்தோம்னா நமக்கு த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் மைனஸ் இந்த த்ரீ இன்டூ செவன் நமக்கு மைனஸ் டுவெண்ட்டி வேல்யூ கிடைக்கும் அண்ட் இந்த பிளஸ் டுவெண்ட்டி ஒன் அப்படியே இருக்கும் இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ட்வெண்ட்டி ஒன் அண்ட் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் இருக்கு ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம் பிளஸ் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற டேர்ம் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இதுதான் பிளஸ் ஒய் பிளஸ் டுவெண்ட்டி ஒன் வேல்யூ அண்ட் இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் தேர்ட் ஒன் இஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் டு டூ அண்ட் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து இஸ் நாட் equals டு ஜீரோ தென் த வேல்யூ ஆஃப் X2 பிளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஸோ நம்ம எப்போவுமே கொஷின்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்தே ஃபஸ்ட் எடுக்கலாம் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ டூ ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது இந்த எக்ஸுன்றதை நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்வல்ஸ் டு டூ அப்படின்றது கிடைக்கும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஈக்வல்ஸ் டு டூ எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் இப்போ இந்த டூ எக்ஸ் அகேன் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம் எக்ஸ் குவயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்வல்ஸ் டூ ஜீரோ ஸோ இப்போ நம்ம பண்ண போறோம் நமக்கு ரெண்டு டேர்ம் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு பிளஸ் ஒன் கிடைக்கணும் அண்ட் நம்ம ரெண்டு டேர்மும் மைனஸ் ஆ பிளஸ் பண்ணா நமக்கு மைனஸ் டூ அப்படின்றது கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு இந்த ஒன்னுன்ற வேல்யூ எடுத்துக்கணும் பிகாஸ் இந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த ஒரு டேர்மும் இல்லை ஸோ நம்ம ஒன் தான் எடுக்க போறோம் இப்போ எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒன்ட ஆன்சர் கிடைக்கும்னு பார்க்கணும் ஸோ ஒன் இன்டூ ஒன் தான் நமக்கு ஒன் கிடைக்கும் ஒன் இன்ட்டு ஒன் தான் போட போறோம் பட் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு மைனஸ் டூ அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கணும் ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் மைனஸ் ஒன் 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 இன்டூ நமக்கு தான் கிடைக்கும் அண்ட் மைனஸ் மைனஸ் ஒன் அதுக்கு அடுத்து நமக்கு ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ இந்த மைனஸ் 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 டூ எக்ஸ் எக்ஸ் தான் நான் அண்ட் இதுதான் இந்த ட்ரீ நமக்கு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஒன்னுன்றது கிடைக்கணும் அண்ட் பண்ணா நமக்கு மைனஸ் டூ கிடைக்கணும் இன்டூ மைனஸ் ஒன் பண்ணாதான் நமக்கு ஒன் கிடைக்கும் அண்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் டூ கிடைக்கும் என்ன பண்ணலாம் இந்த ஸ்டெப்ல எக்ஸ் ரட்டாம காமனா எடுக்கணும் ரெண்டா பிரிக்கலாம் எக்ஸ் கொய் மைனஸ் எக்ஸ்ல அ காமனா எடுத்தோம்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒன்ல மைனஸ் ஒன் காமனா எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது கிடைக்கும் இது எப்படி நம்ம கரெக்டானு செக் பண்ணலான்னா அகேன் இந்த எக்ஸை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் அண்ட் ஒன்னு கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த டேர்ம் கரெக்ட் அண்ட் இந்த டேமுக்கு எப்படி செக் பண்ணோன்னா மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும் போது நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் கிடைச்சிதுன்னா நம்ம எடுத்துருக்கிற வேல்யூஸ்லாம் கரெக்ட் ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு அண்ட் இந்த எக்ஸையும் இந்த மைனஸ் ஒன் குரூப் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன் கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்வல்ஸ் டு ஜீரோ ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இஸ் ஈக்வல்ஸ் டு ஜீரோ ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்வல்ஸ் டு ஜீரோ அண்ட்

எக்ஸ்குவயர் பிளஸ் ஒன் பை எஸ்க்யூவோட வேல்யூ டூ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் டு ஃபோர்த் கொஷின் இப் ஏ பை பி ப்ளஸ் பி பை ஏ ஈக்குவல்ஸ் டு ஒன் அண்ட் இங்க ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க ஏ ஒன் ஆட்இக்குவல்ஸ் டு ஸீரோ பிஓ நாட்இக்குவல்ஸ் டு ஸீரோ தென் த வேல்யூ ஆஃப் ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூப் இஸ் வாட் சோ ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூபி ஓட வேல்யூ என்னனு கேட்டு இருக்காங்க ஸோ அகைன் இந்த இடத்துல நம்ம ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூ ஃபார்முல்லா யூஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் ஸோ ஏ பை பி பிளஸ் பி பை ஏ ஈக்வல்ஸ் டு ஒன் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல நமக்கு ஏபின்ற வேல்யூ கிடைக்கும் அண்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ன்ற வேல்யூ கிடைக்கும் ஸோ இந்த ஏபி டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம ரைட் சைட் கொண்டு போனா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு ஏபின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும் அண்ட் அகேன் இதை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம்னா

ஏ பிளஸ் பி இன் டு கிடைக்கும் எந்த டேர்முமே ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணா அதோட வேல்யூ நமக்கு 0 தான் கிடைக்கும் 0 இதுதான் இந்த if a plus 1, by a plus 1 equals to zero, and இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ வந்து இஸ் நாட் 0 டு

ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் ஒன்னுன்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அதுதான் ஸ்டெப் நம்பர் ஒன் ஸோ இந்த ஜீரோன்றதை நம்ம இங்க சப்ஷூட் பண்ணோம்னா எனித்திங் இன்டூ ஜீரோ நம்மளோட வேல்யூ ஜீரோ தான் கிடைக்கும் ஒன் சப்ஷூட் பண்ணும் போது ஏ இன்டூ ஏ மைனஸ் ஒன் இன்டூ ஜீரோ கிடைக்கும் ஸோ இது எல்லாமே ஜீரோ ஆயிடும்